சுவை நூறு வகை. ஹாய் ஹலோ எவ்ரிவன், உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நகைச்சுவை மட்டுமல்லாமல் எல்லா டிஷ்ஷையும் நம்ம பார்க்க போகிறோம். டிஷ்ஷஸ் மட்டும் இல்லை, அதோடைய வரலாறுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ பானிபூரியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு பேல்பூரி மாதிரி ஒருத்தவங்க அழகாக ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க பாருங்க, இவங்ககிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். ஓகேவா, பானிபூரி சாப்பிடும்போது பானிபூரி கீழே சிந்தாமல் அந்த ரசம் இருக்கு இல்லையா பானிபூரியில், அது பேர் என்ன சொல்லுவாங்க? பானிபூரியில் அந்த தண்ணி ஊற்றுவாங்கள்ல அந்த சட்னி, அது பேர் என்னது? ஸ்வீட் வாட்டர். ஸ்வீட் வாட்டர், ஓ ரசத்தண்ணி. அது காரம். காரம், அது ஏதாவது ஒரு வாட்டர் ஊற்றுவாங்க புளிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அது சிந்தாமல் எப்படி சாப்பிடுவீங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? நான் கடிச்சு கடிச்சு சாப்பிடுவேன். இப்படி கடிச்சா தான் வந்து கீழே விழுத்துது இல்ல? அது எப்படி கை கீழே, இப்படி கை கீழே வச்சுட்டு எப்படி கை இப்படி கை இப்படி கீழே வச்சா ஊத்தாது? கிராவிட்டி பவர் ஏதாவது இருக்கா? இல்ல, அது கையில ஊத்தும் கீழே ஊத்தாது. கையில ஊத்தும் கீழே ஊத்தாது. அப்ப கையில வீத்துறது என்ன பண்ணுவீங்க? அதை ரெண்டு கையில அப்படியே குடிச்சிருவீங்க இதானே? நீ எப்படிமா சாப்பிடுவ, சிந்தாம சிதறாம எப்படி சாப்பிடுவ? அழகா எடுத்து அழகா வயல போட்டு கச்சி பச்சி முடிக்கணும். அதாவது அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அழகாக எடுத்து வாயில் போட்டு கரிச்சி பச்சு மூடிடுவாங்களாம். கீழே சிந்தக்கூடாது, கீழே சிந்தக்கூடாதுல கரிச்சி. ஏன் சிமெண்ட் ஒரு கால கிலோ வாங்கி பூசிடலாமே, ஒன்றுமே சிந்தாது. நீங்கம்மா அப்படியே தட்டிலேருந்து எடுத்தா அப்படியே சாப்பிட்றோம். அப்படியே தட்டிலேருந்து எடுத்து அப்படியே சாப்பிட்ருவோம். கடைக்கார கொடுக்குறாரோ இல்லையோ அப்படியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு பூரியை தனியாக சாப்பிட்ணும், அப்புறம் ரசத்தை தனியாக வாங்கிட்டு பூரியை தனியாக சாப்பிடுவாங்க, அப்புறம் ரசம் 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 மோர் மோர் சோறு சோறு அப்படிதான் சாப்பிடுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ரசம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பானிபூரி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ரசத்தை குடிச்சிருவாங்க, ஏன்னா செரிமானம் ஆகணும், அதுக்கப்புறம் பானிபூரி சாப்பிடுவாங்க. நீங்கம்மா தட்டெடுத்து யாருக்கிட்டே கொடுத்துருவோம், யாரு யாரு பேசிக்கிட்டு இருக்கும் போது அதான் பேசுறீங்க, பானிபூரில் அடிச்சிருவோம் பாத்துக்க, யாரும் பேசக்கூடாது என்ன? ஓகேவாமா, புண்ணிய நகரி அப்படின்னா சமஸ்கிருதத்துல மாசற்ற நகர் அப்படின்னு அர்த்தம். இந்த பூனாவை பழங்காலத்துல இந்த பெயர் கொண்டுதான் அழைச்சிருக்காங்க. பண்டைய ராஷ்டிரகூடர்களோட செப்பு தகட்டில் இந்த ஊர் புண்ணிய விஷாயா அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. 13 நூற்றாண்டின் வரலாற்று குறிப்புப்படி இந்த ஊரை புனாவாடி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் இந்த ஊரை பூனா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதற்கு பிறகு இப்போது பூனே அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஊரை சுற்றி நான்கு புறமும் மலைகள், மலைகளுக்கு நடுவே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னே இந்த ஊரை சொல்லலாம். இந்த ஊரில் இராணுவ கல்லூரிகள், இராணுவ பயிற்சி முகாம், தென்னக இராணுவ தலைமையகம் அப்படின்னு ஏகப்பட்ட இராணுவம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அது மட்டுமல்லாமல் இந்த ஊரில் திரைப்பட கல்லூரி, தேசிய திரைப்பட ஆவண காப்பகம் அப்படிங்கிறதும் இங்கே தான் இருக்குது. இந்தியாவின் 9வது மிகப்பெரிய நகர் அப்படின்னா புனேவை தான் சொல்லணும். மகாராஷ்டிராவில் மும்பைக்கு அடுத்தபடியாக பெரிய நகரம் அப்படின்னா இந்த புனே தான். மராத்தியர்களோட உணவின் பொதுத்தன்மை அப்படின்னு பார்த்தா மிதமான காரத்திலிருந்து சுளீர் காரம் வரைக்கும் விதவிதமான உணவுகள் நிறையவே இருக்கு. ஆனால் அவங்க அசைவத்தை விட சைவத்துக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்க. இங்கே நிறைய இனிப்பு வகைகள் செய்கிறாங்க, அது பெரும்பாலும் ரவையை கொண்டு செய்யப்படுவது. இந்த ரவை அப்படிங்கக்கூடிய தமிழ் வார்த்தையே ரவா அப்படிங்கக்கூடிய மராத்திய வார்த்தையிலிருந்து தான் வந்திருக்குது. தமிழகத்தை மராத்தியர்கள் ஆண்டபோது நிகழ்ந்த கலாச்சார கலப்பில் தான் கேசரி அப்படிங்கக்கூடிய உணவே தமிழகத்துக்கு கிடைச்சிருக்கு. சரி, இந்த ரவையை வச்சு மராத்தியர்கள் செய்கிற ஒரு இனிப்பை நாம் பார்த்துடலாமா? மகாராஷ்டிராவில் தீபாவளி பண்டிகை அப்படின்னா எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய ஒரு இனிப்பு அப்படின்னா கரஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கரஞ்சி எப்படி செய்யறது அப்படின்னு நம்மளுக்காக செஞ்சு காமிக்கிறதுக்காக பூனாவில் இருக்கக்கூடிய மாயா ஜக்தாம் அவங்க வீட்டில் தான் இருக்கோம். அவங்க தான் நம்மளுக்காக இப்போ செஞ்சு காமிக்க போகிறாங்க. நமஸ்தே ஜி. கரஞ்சி கா இன்கிரிடியன்ஸ் கே ஏ ரவா ரவா மைதா மைதா ஏ கஸ்கஸ் ஏ கார்ன்ஃப்ளோர் பார் மே லேனே கே ஹே கோகோனட் கிரேட்டட் கோகோ இலாய்ச்சி பவுடர் ஓகே சுகர் பி பார் மே நாப்பेंगे घी ஆயில் பி தல்னே கே லியே சே ஃபர்ஸ்ட் கஸ்கஸ் ஃபர்ஸ்ட் கசகசா 2 டீஸ்பூன் கசகசா ஃபர்ஸ்ட் கலர் மாறணும்
ये कटोरी भर के लिए तो 100 ग्राम होता है ओके okay. थोड़ा है तो 50 ग्राम लेंगे ओके okay. अधिक कटोरी एकदम रेड कलर कलर एकदम चेंज होना चाहिए इसका ओके लेसा ना रेडिश कलर वाला रेडिश कलर हम எடுத்துறலாம் இல்லையா இதா 2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கசகசாவை நம்ம இப்படி வறுத்துட்டு மிக்ஸியில லேசா திரிச்சுக்கணும் பொடி பண்ணிக்கணும் இது எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்றோம் இந்த கிண்ணத்துக்கு இதனுடைய அளவு எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சக்கரை சேர்க்கணும் சூடு ஆறணும் சரி ஏ சார் உஸ்னே மிக்ஸ் பண்ணிட்டா நம்ம இப்போ இத மிக்ஸ் பண்ணலாமா இப்போ நம்ம வறுத்த ரவா நெய் போட்டு மைதா கோகனட் தென் கஸ்கஸ் கஸ்கஸ் ஓகே இது மிக்ஸில திருச்சு கஸ்கஸ் நம்ம இப்போ கரஞ்சிக்குள்ள ஸ்டஃப் பண்றதுக்கான சாரங் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சு 100 கிராம் ரவா பீட்ரூட் மைதா மைதா 1 டேபிள்ஸ்பூன் தோடா நமக்கு தோடா சரி தோடா கொஞ்சமா எண்ணெய் தோடா இப்போ நம்ம வந்து ரவா கொஞ்சம் மைதா அப்படியே கொஞ்சம் வந்து எண்ணெய் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கோம் இதுதான் நம்ம அந்த கவர் பண்றதுக்கான மெட்டீரியல் இது நம்ம ஒரு ஈர துணியில போட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே வெச்சிருக்கணும் அப்பதான் இது நல்ல கெட்டியா ஆகும் அதுக்கு பிறகு நம்ம இத எடுத்து செய்யணும் அப்படி சொல்றாங்க நாமளும் ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ நமக்கு 5 hours finish ஆயிடுச்சு இல்லையா அப்படியே பனானா ரொட்டி பனானா ஓகே இப்போ நம்ம வந்து ரொட்டி மாதிரி உருட்டி எடுக்க போறோம் அந்த கார்னர்லாம் தின்ன வர மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ஏ சார் பாஜு விரக்கணும் இன்னொன்னு எடுத்து இப்போ நமக்கு ரெண்டு மாவு ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் பியே கார்ன் ஃப்ளோர்ல எனக்கு ஓகே கார்ன் ஃப்ளோரை நம்ம என்ன பண்ணப் போறோம் mix with
जी ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். நெய்யோட சேர்த்து கார்ன்ஃப்ளவரை அப்படியே எடுத்து மேல பேஸ்ட் இதுக்கு மேலேயும் கொஞ்சமா எடுத்து பேஸ்ட் அப்படியே தடவிடுறோம். இதுல ஒரு தொட்டு எடுத்து நம்ம ரோல் பண்ணோம். ரெண்டு கார்னர் இல்லாம நடுவுல மட்டும் நல்ல நைஸா பண்ணிக்கிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாரங்க சாரண சாரண ஓகே பூரண் இஸ்கோ பானி லகானிக்கு அடுப்பு பத்த வச்சு கட்டி வச்சு நல்ல பிரமாதமா இருக்கு. உள்ளுக்குள்ள ரவை கசகசா தேங்காய் இதெல்லாம் போட்டதனுடைய டேஸ்ட் தித்திப்பு பிரமாதமா இருக்கு. மேல வந்து அந்த கவரிங் கொடுத்துருக்குறாங்க, அது வந்து ஒரு பூரிக்குள்ள நம்ம வந்து ஒரு வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரமாதமா இருக்கு. பூனே கரஞ்சி கூப் சாவன் சாலை. பால் வடிகிற முகம் பால் வடிகிற முகம்ன்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு முழு உதாரணமே ஜகா தான். ஜகா சரி, பால் வடிகிற முகத்துக்கு என்னென்னலாம் தகுதி வேணும்? அமைதியா இருப்பாங்க. என்னென்ன தகுதிகள் வேணும் நீங்க சொல்லுங்க? அடக்கமா இருக்கணும். அடக்கமா இருக்கணும். அடக்கமா இருக்கணுமா? அடக்கமா இருக்கணுமா? மொத்தத்துல என்ன மாதிரி இருக்கணும்? மொத்தத்துல இவங்கள மாதிரி இருக்கணுமா? நோட் பண்ணுங்கம்மா, நோட் பண்ணுங்கம்மா. ஓ நீங்க அதை விட்டுருங்க, அது அப்புறம் போன கவுண்டருங்க, இது இந்த கவுண்டரு. அடக்கமா இருக்கணும். இவ்வளவு மாதிரில இருக்க கூடாது, அவ போய் சொல்றான். உங்களை மாதிரி இருக்க கூடாது, நீங்க போய் சொல்றீங்களா? வேற எந்த மாதிரி இருக்கணும்? ஸ்வேதா மாதிரி இருக்கணும். ஸ்வேதா யாரு? ஓ ஸ்வேதா, இதான் பால் வடிகிற முகமா? எங்க அப்படியே திருப்புங்க கேமரா முன்னாடி, பால் வடிகிற முகத்தை இங்க ஒரு அடி பாருங்க. க்ளோஸ் அப்ல நீங்க என்னம்மா நினைக்கிறீங்க? பால் வடிகிற அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும். விஜய் சேதுபதி மாதிரி நினைக்கிறீங்க? அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கணும். பேச ஊமையாக இருக்கணும். பேசவே கூடாது. ஆ சரி, அப்புறம் வேற வாய் எதுக்கு வா வேஸ்ட்டாக பேசி இவங்ககிட்ட எதுக்கு வாய் கொடுத்து அவ்வளோதான் விட்டுருங்க. ஒரு மாடு பால் கறக்க மாட்டேன்னு ரொம்ப அடம்பிடிக்குது.
ஸோ அந்த மாட்டை வந்து பாட்டு பாடி பால் கறக்க வைக்கணும். ஸோ நீங்கள் எப்படி பாடி பால் கறக்க வைப்பீங்க? சிரிச்சே பால் கறக்க வச்சுருங்களா? ஓ, அந்த மாடு பால் கறக்குமா இல்லை ஓடிக்குமா? அது அது இஷ்டம், கரண்டாக கறந்துட்டு போதே இல்லை. நீங்கள் எப்படிமா பாட்டி பாடி கால பால் கறக்க வைப்பீங்க? பாடுங்க, சரி எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கும்பலாக சேர்ந்து கும்மி அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, சரி பாடுங்க. ஆ வாமா, ஆ வாமா. பரவாயில்ல, ஒரு மாட்டுக்கு செல்ஃபி எடுக்க வச்சு அந்த செல்ஃபிலேருந்து மில்கை வெளியே வர வைக்கிற வைத்தியம் இவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஆமாம், பயங்கரமாக அப்டேட் பண்ணியிருக்கீங்க சாங்க. பரவாயில்ல, செல்ஃபி பிள்ளை கிவ் மீ மில்க் பிள்ளை, நல் ட்ரெண்ட், நல்லா நல்லா வருவீங்க பிள்ளை, எல்லாருமே நல்லா வருவீங்க பிள்ளை, சூப்பராக பாடுனீங்க. எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்கள் எல்லோரையும் பார்க்கும்போது உங்கள் முகத்தில் ஒரு கலை தாண்டவ மாடுது. நீங்கள் எல்லோரும் வந்து இசையோடு இசைந்த மாதிரி இருக்கீங்க, கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் யார்? இசை கல்லூரி மாணவர்கள். ஓகே, கரெக்டாக கண்டுபிடிச்சேனா? சரி, இப்போ நம்ம நாங்கள் வர நாங்கள் கரெக்டாக நோட் பண்ணி தானே உங்களை பிடிக்கிறோம். அதாவது இசை கல்லூரி மாணவர்கள், நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு கற்றுக்கிட்டு இருக்கீங்க? நான் பாட்டு வயலின். பாட்டு வயலின். நீங்க? வயலின் பாட்டு. நீங்க? வயலின் பாட்டு. பாட்டு வயலினா? வயலின் பாட்டு, ரெண்டும் ஒண்ணு தானே? இல்ல, ரெண்டும் வேற. மெயின் பாட்டு சப் வயலின். சப் வயலின். நீங்க? மெயின் வயலின், சப் பாட்டு. சப் பாட்டு. நீங்க? முக்கிய பாடம் வந்து குரல் இசை, துணை பாடம் வந்து வயலின் கத்துக்கிட்டேன் சீரியல். ஓ, சூப்பர் சூப்பர். நீங்க? மெயினா பாட்டு, துணை பாடம் வயலின். ஏல, நீங்க இசை கலைஞர்கள் இல்லையா? இசை சம்பந்தமாவே உங்ககிட்ட நான் क्वेश्चन கேக்குறேன். அதுக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணனும். ஓகே. அதாவது இசை மூலமாவே நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஆமா, கண்டிப்பா. இப்போ வந்து நம்ம சொந்தக்காரங்க, மம்மி டாடி மாமா எல்லாரும் வந்து ஒரு சிட்டில இருந்து தாண்டி ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்துல கடை வச்சிருக்காங்க. கடைக்கு பாத்தீனா ஹோட்டல்ல ஆளே வரல. சாதாரணமா நிக்க வச்சா எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க? ஹோட்டல்ல கை காட்டி கூடுவாங்க, இட்லி தோசை மசாலா வடை அதெல்லாம் இருக்குது, வாங்க சாப்பிடுங்க அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பாட்டு மூலயமா கஸ்டமரை வந்து ஈர்க்க போகிறீங்க. ஓகே. இப்போ முதலாக தான் யார் வந்து பாடி கஸ்டமரை ஈர்க்க போகிறீங்க? வாங்க, பாடி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, கஸ்டமரை வந்து மைக்கு பிடிச்சிங்க. பாடி கஸ்டமரை வந்து ஹோட்டலுக்கு கூப்பிட்றீங்க. இதாக இட்லி தோசை வடகறி எல்லாமே இருக்குது, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாமே இருக்குது, சாப்பிட வாங்க. எப்படி சாப்பிட வாங்க? அதை பாட்டு மூலமா சொல்லுங்க. அது பாட்டா சொல்லுங்க. ஆமா, அந்த வார்த்தை மட்டும் பாட்டா சொல்லுங்க. ஆ, பாட்டா சொல்லுங்க. கூட வேற லைன் ஆட் பண்ண கூடாது. எந்த லைன் வேணா ஆட் பண்ணுங்க. ஓகே. லேண்ட் லைன், மொபைல் லைன். ஆறு மாறு தக்காளி சோறு சாப்பிட வாங்க, சாப்பிட வாங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க. தாறு மாறுனீங்க, தாறு மாறு, தாறு வந்து கருப்பாக இருக்கும், மாறு தோறுக்குது. அங்கே போய் எப்படி தக்காளி சோறு சாப்பிட முடியும்? ஆ, தக்காளி ரசம் வேணால் வரும் உள்ளேருந்து. தாறு மாறு தக்காளி சோறு சாப்பிடுவாங்கன்னு சூப்பராக பாடியிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். வேறு யார் பாடுறீங்க? வேறு யார்? ஜபா எங்கே இருக்காரு? வா ஜபா, வா 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 வா. ஜபாக்கு ஒரு கைதட்டல் கொடுத்து கூப்பிடுங்கப்பா. ஏ, சாப்பிட வாங்க மாமா, சாப்பிட வாங்க. இட்லி கறி பூரி கறி சாப்பிட வாங்க, சாப்பிட வாங்க மாமா, சாப்பிட வாங்க. இட்லி கறி பூரி கறி சாப்பிட வாங்க, வித விதமாக சாப்பாடு இருக்கு சாப்பிட வாங்க, வித விதமாக சாப்பாடு இருக்கு சாப்பிட வாங்க, சாப்பிட வாங்க மாமா, சாப்பிட வாங்க, வித விதமாக இருக்கிறது சாப்பிட வாங்க. ஆனால் நல்லா ஜவராஜ் வந்து உஷாரா மாமா மட்டும் கூப்பிடுறாரு. ஏன்னா மாமாவை கூப்பிட்டா மாமி வந்துருவாங்க, மாமியோட பொண்ணு வந்துருவாங்க. அப்போ எல்லாருமே சேர்த்து பிக்கப் பண்ணுறதுக்கு இனிமேல் மாமாவை மட்டும் எல்லாரும் சாப்பிட கூப்பிடுங்க. அதனால மாமாவை கூப்பிட்டீங்கன்னா எல்லாருமே வந்துருவாங்க. ஸோ மாமா சாப்பிடுவாங்க. அடுத்தது யார் கூட போகிறீங்க? அடுத்தது யார் வரா? வாங்க வாங்க வாங்க. நீங்கள் என்ன அண்ணா, நீங்கள் என்ன தவுள் வித்துவானா தம்பையா? நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட வருவங்களா? எப்படி பாட்டு பாடி கூப்பிடுவீங்க?
வாங்க ஐயா வாங்க வாங்க விதவிதமா வக வகையா பொரியல் இருக்கு கூட்டு இருக்கு சாம்பார் ரசமோர் குழம்பு இருக்கு வாங்க ஐயா வயிறு நிறைஞ்சி போங்கய்யா. ஆக்சுவலாக இவர் வயிறு ரொம்ப நிறைஞ்சி இருக்கிறதால தான் ஏ வயிறு அப்படி தான் இருக்கேன். இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ரகம் இல்லையா, வயிறு நெறிஞ்சு போங்கன்னு கூப்பிட்றாரு. வயிறு நெறிஞ்சு போங்க மனசு நெறிஞ்சு போங்க. என்னங்க சூப்பராக பாடினாரு, அற்புதமாக பாடினாரு. அண்ணனுக்கு ஒரு நல்ல கைத்தட்டில் கொடுங்க. உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். ஓகேவா, பீஸா எல்லாரும் சாப்பிட்ருக்கோம். பீஸா, பீஸாவுக்கு தமிழில் பேர் வைக்க சொன்னால் என்ன பேர் வைப்பீங்க? மைதா மாவு. மைதா மாவு என்னது நீங்கள் சொல்லுங்கள். கெட்டு போன ஆம்லேட்டு. பீஸாவுக்கு கெட்டு போன ஆம்லேட்டுன்னு பேர் வைப்பாரான். இருக்கிற ஊத்தாப்பமா ஏன் ஒரு கரண்டி மாவுன்னு வைக்கலாம்ல. ரொம்ப நல்லா பதில் சொல்கிறாங்க எல்லாரும். சரிண்ணே, பொறைக்கு இங்கிலீஷில் என்னன்னு சொல்லலாம்? இங்கிலீஷ் பொறையா. ஏங்க இதெல்லாம் நல்லா இருக்காங்க, இங்கிலீஷ் பொறையா நல்லா வருவீங்க. இங்கே வாங்க, உங்களை வச்சு செய்யலாம். சரி, பட்டர் பிஸ்கெட்டுக்கு தமிழ் என்ன சொல்லலாம்? தமிழ் பட்டர் பிஸ்கெட்டு. சரி, உங்கள் பேர் என்ன? கவியரசன். ஆ, இங்கிலீஷ் கவியரசன் நல்லா பேசினாரு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ ஒரு பிரேக் எடுத்துட்டு மீண்டும் சந்திப்போம். இது 6 சுவை 100 வகை. ஹாய் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மைக்கேல் அகஸ்டின் பேசுகிறேன். உங்ககிட்ட நான் ஒரு கோயில் கேள்வி கேட்க போகிறேன். ஓகேவா, பொங்கலுக்கு முன்னாடி என்ன வரும்? போகி வரும். போகிக்கு எல்லாரும் வந்து நிறைய பொருள் எரிப்பாங்க. போகிக்கு நீங்க யாராவது எரிக்கணும்னு நினைச்சா என்ன, யாரை எரிப்பீங்க, என்ன தெரிப்பீங்க? என்னத்தை எரிப்போம்? எவன் கலாய்க்கிறானோ அவனை தான் எரிப்போம். பாருங்க, எடுத்த உடனே எவன் கலாய்கிறானோ அவனை எரிப்பாங்களாம். இந்த மாதிரி எல்லாருமே எரிச்சிட்டிங்கன்னா மக்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் உயிரோடு வாழ முடியும்? இருக்கிற வரைக்கும் வாழலாம், இல்லை எரிப்போம் வேணாம். நீங்கள் போகி அன்னைக்கு எதை எரிக்கணும் ஆசைப்பட்றீங்க? ஏன் ஏன் எதுவும் இல்லையா, பழைய பொருட்கள் எதுவும் இல்லையா? இல்லை. நீங்கம்மா? வீட்டில் இருக்கிற பழைய பொருள். என்ன பொருள்மா? இது தொங்குது இந்த கூந்தலாம். இல்லை. ஆ, வேறு எதுமா? வேற எதுனா பழசு, வீட்டில் இருக்கிற துணி. ஆ, வீட்டில் இருக்கிற துணி. அப்புறம் பழசெல்லாம் எரிச்சிட்டிங்கன்னா வேறு என்ன பண்ணுவீங்க? புதுசாக வாங்குவோம். புதுசாக வாங்குவீங்க. நீங்கம்மா? வேறு எதுவும் எரிக்க மாட்டீங்க. ஏன் பிடிக்காது? பழப்பம். பழக்கம் இல்லை, எதையும் எரிச்சு பழக்கம் இல்லை. எந்த உயிரினத்துக்கும் அவங்க வந்து பாதகம் பண்ண மாட்டாங்க. எதையும் எரிச்சு பழக்கம் இல்லையா, பாவம், நல்ல பிள்ளையா இருக்காங்க. நீங்கம்மா? புக்கு, பழைய புக்கு. பழைய புக்கு, படிக்கிற புக்கே கூட எரிச்சா எரிச்சிருவாங்க போல. பழைய புக்கு எரிக்கிறாங்களா? புது புக்கெல்லாம் இல்லை. புது புக்கெலாம் இல்லை, பழைய புக்கு தான். ஏன்னா படிக்கிற புக்கெல்லாம் எரிக்கக்கூடாது, பழைய புக்காக இருந்தால் எரிச்சிருவீங்க. ஏன் அதெல்லாம் வச்சு ஞாபகமாக அடுத்தவங்களுக்குலாம் கொடுக்கணும்னா உங்களுக்கு தோணாதான்? தரலாம், ஆனால் வேணாம். வேணாம். ஏன் கொடுத்தா என்ன ஆகிடும்? தரலாம், வேணாம் வேணாம். கொடுத்தா அந்த புக்கில் இருக்கிற ராசிலாம் அவங்களுக்கு போயிடுமா? எரிச்சுட்டா வேறு யாருக்கும் போவோம்? யாருக்கும் போகாது. யாருக்கும் போகாது, உங்ககிட்டயே இருக்கும். அதாவது இவங்க படித்ததை இவங்ககிட்டயே வச்சுக்கோ. ஆனால் படித்த விஷயங்கள் நான் போய் சொல்லிக் கொடுங்க. ஓகேவா போகி, எனக்கு நீங்கள் என்ன இருப்பீங்க? நான் எடுக்க மாட்டேன். ஏம்மா? எனக்கு புகை ஒத்துக்காது. ஆ, புகை ஒத்துக்காது. பீடி சிகரெட்லாம் பிடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லை, அதெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. போகி எனக்கு எதுவும் எரிக்க மாட்டீங்க. ஓகே, வெரி குட். நீங்கம்மா? நான் எந்திரிக்கவே மாட்டேன் மார்னிங். ஓகே, நீங்கள் எந்திரிக்கவே மாட்டாங்களா? ஏன்னா எந்திரிச்சா எங்கேருந்து இவங்க யாராவது எரிச்சிருவாங்களோன்னு பயப்படுறாங்க. அதான் இல்லையா? அம்மா தான் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. வெரி குட் பாய், வெரி குட். நீங்கள்? நாங்கள் எதுவும் எரிக்க மாட்டோம். ஏம்மா? பொல்யூஷன் நிறைய ஃபார்ம் ஆகுது. பொல்யூஷன் நிறைய, அதாவது நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு குடிமகள், குடிமகளில் இவங்களும் ஒருத்தி. பொல்யூஷன் அதிகமாகிடுன்னு இவங்க எந்திரிக்க மாட்டாங்க, எதுவும் எரிக்கவும் மாட்டாங்க. நல்ல நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க நாட்டுக்கு, பரவாயில்ல. நீங்கம்மா? எந்திரிச்சாலும் அவ்வளோ ஆழ்ந்த தூக்கத்தை இருப்பாங்க.
நெருப்பு பட்டா கூட தெரியாம அவ்வளவு பொறுப்பா தூங்குறாங்களாம். நல்லா வருவீங்கம்மா நீங்க காலேஜ் கூட இப்படி தூங்கிட்டு தான் வருவீங்களா, இப்படி லேட்டா வருவீங்களா, சீக்கிரமா வந்துருவீங்களா? பரவாயில்ல, காலேஜ் கூட சீக்கிரமா வந்து தூங்கிடுவாங்க, வேற ஒண்ணும் இல்ல அதுதான். சரி, பொதுவாகவே பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க, ஆனால் சாணி தெளிப்பாங்க. உங்கள் கையில் ஒரு பக்கெட் சாணி கொடுத்து தெளிக்க சொன்னால் நீங்கள் தெளிப்பீங்களா? தெளிப்போமே. ஆ, அதை பற்றிலாம் அது ஃபீல் பண்ண மாட்டோம். அதை பற்றி ஃபீல் பண்ண, வீடு நல்லா இருந்தால் சரி. வீடு நல்லா இருந்தால் போதும். நீங்கம்மா? கண்டிப்பாக பண்ணல, ஏன்னா அது சுத்தத்துக்காக தானே பண்ணுறோம். சுத்தத்துக்காக பண்ண, உங்கள் மேலே தெளிச்சிக்க சொன்னால் அது பண்ண மாட்டேன். அது பண்ண மாட்டேன். ஏன் பண்ணா கூட? ஏன், அது சுத்தமான விஷயம் தானே, உங்கள் மேலே தெளிச்சு. நாங்கள் ஆல்ரெடி பர்ஃபெக்டாக தான் இருக்கும், ஸோ தெர் இஸ் நோ நீட். ஓ ஓகே, வெரி குட் வெரி குட். இங்கிலீஷில் பேசுகிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, பரவாயில்ல, சிறப்பு. நீங்கம்மா? நல்ல விஷயம் தான், அது நல்லது சொல்றாங்க, நல்லதுன்னு செய்ய தான் செய்ய முடியும். உங்க மேல தெளிக்க சொன்னாலும் தெளிச்சுக்கோங்க. அப்படியே தெளிக்க மாட்டோம், மழைக்கெல்லாம் போயிடுச்சுன்னா திரும்பி மீட் வரக்கூடாதுல்ல. சாணியில தான் அந்த ஃபேஷியல் பவுடரே அதுல தான் மிக்ஸ் பண்ணி சும்மா தயாரிக்கிறாங்க. இத்தாலினா சட்டுன்னு நினைவுக்கு வரக்கூடிய உணவுகள்ல பாஸ்தாவும் ஒண்ணு. இந்த பாஸ்தாவுக்கான மாவு தயாரிக்கும் போது பிறந்ததுதான் செமோலினா. இதுதான் ரவையின் ஆதி வடிவம். டியூரம் வகை கோதுமையை உடைத்து மாவாக்கும் போதுதான் இந்த செமாலினோ கிடைக்குது. இந்த உணவு தயாரிக்கும் முறையை இத்தாலியர்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க அரேபியர்கள் தானா? இது நிகழ்ந்தது கிபி 9ஆம் நூற்றாண்டுல. இத்தாலியர்களுக்கு முன்பே ரவையின் ஆதி வடிவமான செமாலினாவை உபயோகித்தவர்கள் அரேபியர்கள் தான் அப்படின்னு நாம அடிச்சு சொல்லலாம். கோதுமையை விட, கோதுமை மாவை விட ரவையில கொஞ்சம் சத்து கம்மி தான் அப்படின்னாலும் ரவையில மாவுச்சத்தும் புரதச்சத்தும் நிறையவே இருக்கு. சரி, இந்த ரவையை கோதுமையிலிருந்து எப்படி பிரிச்சு எடுக்கிறாங்க அதை பார்த்துடலாமா? முதலில் கோதுமையை சுத்தம் செய்கிறார்கள். 36 மணி நேரம் நீரில் ஊற வைத்து பின்பு அரைக்கிறார்கள். இதில் தவிடுகள் முதலில் நீக்கப்படுகின்றது. நீக்க முடியாத தவிட்டுடன் சேர்ந்து கிடைக்கும் மாவு ஆட்டா என்று அழைக்கப்படுகிறது. சற்று பருமன் அதிகமாக உடைக்கப்பட்ட பகுதியை தனியாக சலித்து எடுக்கிறார்கள். இதுதான் ரவா. மீதமுள்ள மாவு நன்றாக அரைக்கப்பட்ட பின் கிடைப்பது மைதா. சுமார் 100 ஆண்டுக்கு முன்புதான் கோதுமையை அரைக்க தவிட்டை பிரிக்க பிரிட்டிஷாரால் இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்பெல்லாம் கருங்கல்லால் செய்யப்பட்ட திருக்கைகள் மூலமே கோதுமைகள் அரைக்கப்பட்டு வந்தது. ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் மலையில் நடந்து வந்திருக்கோம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியிருக்கு. அதை தெரியுது பார்த்தீங்களா? அதுதான் சிவாஜியினுடைய கோட்டை இருந்த இடம், சிவனேரி கோட்டை. அங்கே தான் போகிறோம், வாங்க போகலாம். சிவனேரி கோட்டை, இதுதான் மகாராஜா சிவாஜி பிறந்து வளர்ந்த இடம். மாலோஜி போன்ஸ்லே, இவர் அகமது நகர் சுல்தான்கள்கிட்ட சர்தாராக இருக்கிறாரு. இவர்கிட்ட தான் நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை 1595 சுல்தான்கள் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு மகாஜி போன்ஸ்லே அவர்கிட்ட அந்த பொறுப்பு வருது. அவர் 1625 சர்தேஷ் பாண்டே அப்படிங்கிறவர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறாரு. இவருடைய காலகட்டத்தில் தான் இந்த பூனே நகரம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு வரலாறு சொல்லுது. அப்போ தான் ரவிவார், சோம்வார், சனிவார், காஸ்பா அப்படிங்கிற கோட்டைகள் இங்கே கட்டப்பட்டுச்சான். இந்த மாலோஜி போன்ஸ்லே சிவாஜியினுடைய தாத்தா, ஷாகாஜி போன்ஸ்லே சிவாஜியினுடைய அப்பா. இந்த இடம் மராட்டியர்களுக்கு ஒரு புனித இடமாக இருக்கு. என் கையில் இருக்கிறது பாக்கர்வாடி. இது பூனாவில் பிரபலமான ஒரு கார வகை. சாயந்தர நேரம் டீயோட இந்த பாக்கர்வாடியை கடித்து சாப்பிட்றது அப்படிங்கிறது மராட்டியர்களுக்கு ஒரு வழக்கமாகவே இருக்குது. நான் இப்போ நின்றுட்டு இருக்கக்கூடிய கடை சிட்லி பண்டு அப்படிங்கக்கூடிய ஸ்வீட் ஸ்டால். இது பூனாவில் இருக்குது. இது பாக்கர்வாடிக்கு மிகவும் பிரபலமான கடை. இந்த பாக்கர்வாடியை வாங்கிறதுக்காகவே சுத்துப்பட்டில் இருக்கக்கூடியவங்கள்லாம் இந்த கடை தேடி வந்துட்டு போகிறாங்களாம். இந்த பாக்கர்வாடி அப்படிங்கிறது முன்னாடியெல்லாம் வீடுகளில் செய்யக்கூடிய பலகாரமாக இருந்தது. 1950 இந்த கடக்காரங்க தான் முதன் முதலாக இதை வியாபார ரீதியாக பிரபலப்படுத்தியவர்கள். சரி, இது என்ன டேஸ்ட்ல இருக்கு பார்த்துடலாமா? ஒரு காரம், ஒரு தித்திப்பு, ஒரு முறுமுறுப்பு, இது எல்லாமே இதில் சேர்ந்து இருக்குங்க. சரி, இந்த பாக்கர்வாடி எப்படி செய்கிறது? என் கூட இருக்கிறது பூனாவை சேர்ந்த தனுஜா அவர்கள். நமஸ்தே. வணக்கம். வணக்கம்.
தமிழ் தெரியும் உங்களுக்கு? தெரியும். ஓகே, நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எந்த ஊர்? தஞ்சூர். தஞ்சாவூர்ல தான். தஞ்சாவூர். இப்போ நீங்க இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறது பாக்கர்வாடி. வடி. இதுக்கு தேவையானது என்ன? முதல்ல எண்ணெய். எண்ணெய என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் சூடு பண்ணி. சூடு பண்ணி வச்சுக்க போறீங்க இல்லையா? ரைட். சாதாரண இவ்வளோ பெரிய கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன். ரெண்டு டீஸ்பூன் போதும். போதும். இது சூடாகிற மட்டுக்கும் நம்ம வந்து கடலை மாவு. இதில் கடலை மாவு. இது ஒரு கால் கிலோ கடலை மாவு. ஓகே. சில்லி, மிளகாய்த்தூள். மிளகாத்தூள். இது எவ்வளோ போடணும்? ஒன் டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம். அப்புறம் பட்டை பவுடர். பட்டை பொடி அரை அரை டீஸ்பூன். போதுமா? ஆ, போதும். கொஞ்சம் உப்பு. உப்பு. இது எவ்வளோ போடணும்? டேஸ்ட் மாதிரி. இவ்வளோ போடலாமா? போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே. இது வந்து கொஞ்சம் ஹீட் ஆனோன்னா போதும். ஒரு ஹா, ரொம்ப நமக்கு வந்து பண்ணணும் தேவையே கிடையாது. அது லேசாக சுட்டா போதும். போதும். ஹா, ஓகே. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிணையிறோமோ அதே மாதிரி தான் பிணையணும் இது. ஓகே. ஓகே. இது எவ்வளவு நேரம் அப்படியே இருக்கணும்? குறைஞ்சது ஒரு மணி நேரம் வைக்கணும். சரி, நம்ம ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம இப்போ பாக்கர்வாடிக்கான கவர் பண்ணுறதுக்காக கடலை மாவில் எண்ணெய், காரப்பொடி, அதுக்கப்புறமா வந்து பட்டையினுடைய பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ அதுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப் இல்லையா, அதைத்தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்? தேங்காய் எள்ளு 100 கிராம், கசகசா ஒரு 50 கிராம், பூண்டு ஒரு 150 கிராம், கறி மசாலா 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் அதே மாதிரி 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, உப்பு, கொத்தமல்லி. ஒரு பெரிய பவுல்லே போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எள்ளு இல்லையா, வெள்ளை எள்ளு. இதையும் லேசா ஹீட் தான் பண்ண போறோம். கசகசா. கசகசா போட்டதுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டா, ஆஃப் பண்ணி இருக்கிற ஹீட்லயே அது அது ஆயிடும். அது ஓகே. இருக்கிற சூட்லயே கசகசாவை லேசா அப்படி பொரிச்சா போதும். நம்ம அந்த ஸ்டஃபிங்கான மசாலா பொருட்களை நம்ம அரைக்க போறோம் இல்லையா? முதல்ல ஒரு பூண்டு 150 கிராம் ஒரு ட்ரை மிக்ஸில போட போறோம். இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கக்கூடிய தேங்காய், கசகசா, எள்ளு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போடுவோம் இல்லையா? இப்போ இதில் என்னெல்லாம் சேர்க்க போகிறோம்? இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அப்புறம் மல்லித்தூள். மல்லித்தூள். இது ஒரு 1 டீஸ்பூன் மல்லித்தூள். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளும் 1/2 ஸ்பூன் போட்டு. 1/2 ஸ்பூன். இது வந்து கலருக்காக தான் இருக்குது, இவ்வளோ வந்து காரம் இல்லை இது. ஓகே. அதுக்கப்புறம் கறி மசாலா கொஞ்சம் காரமாக இருக்கும், இது 2 டீஸ்பூன் போடணும். ஒரு 2 டீஸ்பூன் நம்ம கறி மசாலா தூள். ஓகே. அதுக்கப்புறம் பட்டை பொடி கொஞ்சமாக இல்லையா? இது 1/2 போடணும். இதுக்கு 1/2 டீஸ்பூன். ஓகே. அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்க்கணுமா? உப்பு. இது நம்ம எல்லாமே நல்லா ஒன்னோட ஒன்று சேரணும், சேர்க்கணும். ஓகே. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணுவோம். கொத்தமல்லி இதில் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா? சரி சரி. இப்போ நம்ம பிசைஞ்சிருக்கோமே, இது ஊறணுமா எதுவும்? இல்லை, தேவையில்லை. இப்போ இந்த பாக்கர்வாடிக்கான மாவு ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இல்லையா? இப்போ மாவை திரட்டலாமா? நம்ம திரட்டலாம். கடலை மாவை நல்லா அப்படியே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக, ஒட்டாமல் ரொம்ப தடவை வேணாம், சும்மா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. சரி, இவ்வளோ பெருசு நம்ம சாதாரண இவ்வளோ தான் இது பண்ணிக்கிட்டோம். ஓகே.
இதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவை மேலே சேர்க்க போகிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு சைடில் ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ரோல் பண்ணிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் ஸ்லைட்டாக கையால் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, அந்த ஏர் பபுள்ஸ் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஓகே ஓகே. இது பண்ணதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆன் பண்ணி தண்ணி சூடு பண்ண வச்சு, இது இட்லி கொப்பரை இல்லையா, இட்லி கொப்பரையில் தண்ணி நம்ம கொதிக்க வச்சு வைக்க போகிறோம். நம்ம வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி நம்ம இட்லிக்கு போடுற மாதிரி லேசாக தடவி. ஓகே, இதுக்கு நூடுல் என்ன பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் நம்ம இதோட பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பீசஸ் எடுத்தோன்னா ஸ்லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இதை நம்ம அப்படியே உள்ளுக்குள்ள நம்ம வைக்க போகிறோம். அப்படி கைட்டு நல்லா அமுக்கி கொடுத்துட்டு மூடிடலாம் இல்லையா. இது ஒரு 15 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் வேகணும். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாமா? இப்போ நம்மளுக்கு பாக்கர் வாடியை நம்ம ரெடி பண்ணி அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ அது சூடும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிக்க வேண்டியதான். நல்லா மேலே மொறுமொறு மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளுக்குள்ளே அந்த மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு. கொத்தமல்லி, பூண்டு இதனுடைய ஃப்ளேவர், அதுக்கப்புறம் இந்த கரம் மசாலா அதனுடைய காரம் எல்லாம் சேர்த்து மொத்தத்தில் பாக்கர் வடி பக்காவாக இருக்குது. நான் இப்போ இருக்கிற இடம் பூனா பாம்பே ஹைவே. பூனாவிலிருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய லோனாவாலாவுக்கு போயிட்டுருக்கேங்க. எதுக்கு லோனாவாலாவுக்கு போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அங்கே சிக்கி ரொம்ப ஃபேமஸாங்க. அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க வேண்டாமா? போகலாமா? நான் இப்போ இருக்கிற ஊர் லோனாவாலா. பூனாவிலிருந்து மும்பைக்கு செல்லும் பொழுது வழியில் இருக்கக்கூடிய ஒரு மலை நகரம். யாராவது பூனாவிலிருந்து மும்பைக்கு போகணும்னா இந்த லோனாவாலா வழியாகத்தான் போய் ஆகணும். இந்த ஊரினுடைய பழைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேனாவளி. அதாவது பிரகிருத மொழியில் லேன் அப்படின்னா மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட அறை அப்படிங்கிறது பொருள். ஆவளினா வரிசை, வரிசையாக மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட அறைகளை கொண்ட ஊர் அப்படின்னு தான் முன்னாடி இந்த ஊருக்கு பேர் இருந்திருக்கு. அதுதான் மருவி லோனாவாலாவாக மாறி இருக்கு. இது ஒரு ரம்யமான ஒரு மலை நகரம். இந்த ஊரில் திருமண பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா மகன்லால் சிக்கி, மகன்லால் சிக்கி அப்படிங்கிற போர்டை நம்மளால் பார்க்க முடியுது. சிக்கி அப்படின்னா கடலை மிட்டாய் அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம ஊரில் கோயில்பட்டி அப்படின்னா கடலை மிட்டாய் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா, அதே மாதிரி மகாராஷ்டிராவில் கடலை மிட்டாய் அப்படின்னா இந்த லோனாவாலாவும் மகன்லாலையும் தவிர்க்கவே முடியாது. இந்த மகன்லால் சிக்கிக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது, என்னென்னு பார்த்துடலாமா? நான் இப்போ இருக்கிறது லோனாவாலாவில் இருக்கக்கூடிய மகன்லால் சிக்கி கம்பெனிக்குள்ள. இந்த லோனாவாலா சிக்கிக்கு பிரபலமானது எப்படி? 1888 இந்த ஊரில் வேவர்ஜி அப்படிங்கிறவர் ஒரு மிட்டாய் கடை நடத்துகிறாரு தன்னுடைய மகன் மகன்லால் பெயரில். அந்த கடையில் பிரதானமாக விற்கப்பட்ட பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுதானி அப்படின்னு சொல்லக்கூடிய பொறி உருண்டை தான். இதே காலகட்டத்தில் தான் மும்பையிலிருந்து தானா வரைக்கும் போடப்பட்ட ரயில் பாதையானது லோனாவாலா வரைக்கும் நீட்டிக்கப்பட்டது. அப்போ ரயில்வே நிர்வாகத்தார் வேவர்ஜிட்ட உங்களுடைய குடுதானியை ட்ரெயினில் வந்து போகிறவங்க சாப்பிட்றதுக்காக வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வியாபாரம் பண்ணுறாரு, சுவை எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இந்த குடுதானி அப்படிங்கக்கூடிய பெயரை பலரால் சொல்ல முடியல. அப்போ ரயில்வே நிர்வாகத்தார் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வேறு ஏதாவது சத்துள்ள ஒரு பொருளை சேர்த்து வியாபாரம் பண்ணுங்க, அதற்கு எல்லோரும் சுலபமாக சொல்லக்கூடிய ஒரு பெயரை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நிலக்கடலை, நெய், வெல்லம் சேர்த்து உருவாக்கப்பட்ட இந்த கடலை மிட்டாய் செய்யப்பட்டது. அதற்கு எல்லோரும் சுலபமாக சொல்லக்கூடிய சிக்கி அப்படிங்கக்கூடிய பெயரும் வைக்கப்பட்டது.
அதனுடைய சுவை எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. அன்னியிலிருந்து தான் இந்த லோனாவாலாவுனுடைய சிக்கி புகழ் பெற தொடங்கியது.